நாடு முழுவதும் சூரியன் ஆகாசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன் காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பொழுது ஊவா மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்ற வேளையிலே அப்புத்தலைக்கு செல்கின்ற வீதியில் இருக்கின்ற பெரகல என்கின்ற பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கும் நாங்கள் ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம். வளமை போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற மிக பெருமதியான பணப்பரிசு 4000 ரூபாய் செல்ல காத்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் பெரகலையிலே யாராக இருப்பார் அந்த ஆதிஷ்டசாலி. இப்ப நாங்க பெரகலைக்கு வந்திருக்கின்றோம். பெரகலையிலிருந்து அபுதலைக்கு ஒரு பக்கமாகவும் வெள்ளவாய்க்கு ஒரு பக்கமாகவும் செல்கின்ற பாதைகள் இருக்கு. இங்க வந்து நிறைய பேர் இந்த இதுல விடுமுறை நாள் என்கின்ற படினால் நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்திருக்காங்க. ஒருத்தரை தான் நாங்க சந்தித்து கதைக்க போறோம். அந்த பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாங்க சந்தித்து கதைக்க போறோம். உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமா? கதைக்கலாம், கதைக்கலாம். உங்களோட பேர் என்ன? என் பேர் தியாகராஜா. தியாகராஜா, தியாகராஜா நீங்கள் தொழில் செய்கிறீங்களா? தொழில் செய்கிறேன். எங்கே வேலை செய்கிறீங்க? நான் இங்கே ஒரு இதில் மேசனை வேலை செய்கிறேன். பாஸ் வேலை செய்கிறேன். ஆமாம். நீங்கள் வேலையா? இன்றைக்கி வேலைக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இவ்வளோ லேட்டாகி போகிறீங்க? இப்போ நான் நேற்று போயிட்டு வந்துட்டேன், இப்போ இன்றைக்கி ஒரு அவசரமாக வர சொன்னாங்க, அதெல்லாம் திரும்ப போகிறேன். நாள் வேலையா இல்லாட்டி கண்டக்டர் தான் மாதிரி தான் செய்கிறேன். எத்தனை நாளைக்கு இப்போ? அது ஒரு 15 நாளைக்கு ஒரு கா, 20 நாளைக்கு ஒரு காடு. தியாகராஜா சொல்லுங்கள், வீட்டில் யார் யார் இருக்கான்? நான் இருக்கேன், மகன் இருக்காரு, மகள் இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்களா? ஸ்கூல் போகிறாங்களா? ரெண்டு பேர் ஸ்கூல் போகிறாங்க. நான் மற்ற பேர் ரெண்டு பேர் ஸ்கூல் தான் போகிறாங்க. ஸ்கூல் போகிறாங்க. எந்த ஸ்கூல்? ஒருத்தர் போகிறாங்க பதுல கண்ணொண்டுக்கு போகிறாங்க, இன்னொருத்தர் இங்கே ஹாப்புத்தலை ஸ்கூல் போகிறாங்க. ஹாப்புத்தலைக்கு. ஒய்ஃப் வேலையா? ஒய்ஃப் வீட்டில் தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 2000 ரூபா மாதிரி, 1500 ரூபா அப்படி கிடைக்கணும். 2000 3000 2000 ரூபா கொஞ்சம் கூடமாக இருக்கேண்ணா. எப்படி 2000 ரூபா கூட தனி சம்பளம்? கூடன்னு சொல்ல, இப்போ இருக்க வாழ்க்கை செலவுக்கு 2000 ரூபாய் பத்தாது. ஒருத்தருக்கு 1000 ரூபா தான் சம்பளம், உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்குன்னு சம்பளம் நீங்கள் அப்படி தான் கொடுப்பாங்க. தியாகராஜ சொல்லுங்கள், இது பெரகலையா? இது பெரகலை. பெரகலையிலேருந்து அப்புத்தலைக்கு எவ்வளோ தூரம்? அப்புத்தலைக்கு 7 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க? 60 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ தான் வேலை குறைச்சிருக்காங்க போல. முன்னே 70 ரூபா எடுத்தாங்க, இப்போ 60 ரூபா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு தான் போக போகிறீங்க? தான் போக போகிறேன். பஸ்ஸுக்கு எவ்வளோ போகும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு சில இடங்கள் அப்புத்தலைக்கு மட்டும்லேயே பண்டாரவலைக்கு போக வேண்டி வரும், மற்ற இடத்துக்கு ஒன்று 200 ரூபா மாதிரி சரி போகணும். பஸ் சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு போயிருவீங்க? வீட்டிலேருந்து தான் கொண்டு போயிருவேன். ஓகே. தியாகராஜ சொல்லுங்கள், நீங்கள் என்ன ரேடியோ கேட்பீங்க? நாங்கள் வளமையாகவே சூரியன் தான் கேட்கு, வேறு எதுவுமே கேட்குறது இல்லை. என்னது? சூரியன் தான் கேட்குறது, சூரியன் இப்போ தான் கேட்குறது. போய் சொல்லக்கூடாது. 103.6, 103.4 இது தான் எங்களோட கிளைமேட்டுக்கு வேலை செய்யுங்க. சூரியனே தான் கேட்போம், வேறு எதுவும். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தியாகராஜா. நீங்கள் சூரியன் கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. சூரியன் கேட்குறனால உங்களுக்கு சூரியன் காசுதான் நிகழ்ச்சி மூலமாக 4000 ரூபாய் காசு தரோம். தேங்க்யூ, தேங்க்யூ. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். என்ன கண்ணெல்லாம் கலங்குது? இல்லை கண்ணெல்லாம் கலங்குது, சந்தோஷத்தில் கலங்குது. இந்த பெருநாள் டைமில் இது கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தானே. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சரி வாங்கி கொடுக்கலாம் தானே. சரி, இப்போ உங்களுக்கு காசு வாங்குறத வந்து நீங்கள் கிடைச்ச வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் இந்த சூரியன் சொல்லி சொல்லுங்கள், நீங்கள் கேட்குற ரேடியோ சூரியன் உண்மையிலே சூரியனாக இருந்தால் சூரியன் சொல்லுங்கள், உங்களுக்கு இதே மாதிரி காசு எல்லாத்துக்கும் கிடைக்கும். கொஞ்சம் என்னை காட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஓகே, 1000, 2000, 3000, 4000. சூரியன்னா நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று யாராவது கேட்கும் போது உங்கள் பதில் சூரியன் என்றால் காசுதான். தயாராகுங்கள், உங்களை தேடி நாடு முழுவதும் சூரியன் காசுதான்.